ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் செஸ் வாசம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஸோ நான் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுடைய கேம்ஸை நீங்கள் அலிலசிஸ் பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடிக்கு உங்களுடைய கேம் பீஜன் இல்லை உங்களுடைய கேம் லிங்க்கை நீங்கள் இவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஆதின்ற ஒரு லீச் செஸ்ஸில் விளாண்ட ஒரு கேம் தான் ஸோ இந்த கேம்னுடைய டைம் ஃபார்வர்ட் பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் ஜீரோ ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஃபோர் சி ஃபைவ் சிசிலியன் டிஃபென்ஸ் டி ஃபோர் சி டெக்ஸ் டி ஃபோர் இப்போ ஆதி பார்த்தீங்கன்னா சி த்ரீ புஷ் பண்ணுறாரு ஸோ இந்த பான் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சாக் மாதிரி தான் ஸோ இன் ரிட்டன் ஒயிட் பார்த்தீங்கன்னா பிளாக் விட பீஸ் டெவலப்மெண்ட்டில் ஃபாஸ்ட்டாக இருப்பார் ஸோ ஸோ பிளாக் பார்த்திங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு டி டெக் சி த்ரீ டெக்ஸ் சி த்ரீ ஜி சிக்ஸ் ஸோ இப்போ ஜி சிக்ஸ் ஆடி ஸோ இந்த பிஷப்பு பார்த்திங்கன்னா லாங் டைக்னலில் போட பிளான் பண்ணுறாரு ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா இப்போது நைட் எஃப் த்ரீ ப்ளே பண்ணுறாரு ஆதி பிஷப் ஜி செவன் பிஷப் சி ஃபோர் இப்போ இந்த பொஷனை பாருங்கள் ஆதியோட த்ரீ பீசஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆக போகுது அண்ட் கிங்கும் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் பட் பிளாக் சைட்டில் பாருங்கள் இந்த பிஷப்பை தவிர எந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை எல்லா பீஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் தான் இருக்குது ஸோ இப்போ கேம் எப்படி கன்னியூ ஆகுதுன்னு பார்த்திங்கனா இ சிக்ஸ் இங்கே சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் ஸோ பிளாக் வந்து டி சிக்ஸ் கோயிலை வந்து வீக் பண்ணுறாரு சிக்ஸ் ப்ளே பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா நைட் பி ப்ளே பண்ணி நைட் டி சிக்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணலாம் ஸோ இந்த சிக்ஸ் பார்த்திங்கன்னா நைட் பி ப்ளே பண்ண அலோ பண்ணுது ஸோ இந்த இடத்துல நைட் பி ஃபை ஆடினா இந்த வேரியேஷன் எப்படி கண்டினியூ ஆகுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பிளாக்குக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஃபை வந்து ப்ளே பண்ணலாம் டெக்ஸ் டி ஃபைவ் இப்போ பிளாக் ஆல ஈடெக்ஸ் டி ஃபைவ் ப்ளே பண்ண முடியாது சப்போஸ் ப்ளே பண்ணால் இந்த வேரியேஷன் எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இடெக்ஸ் டி ஃபைவ்க்கு அப்புறமா பிஷப் எஃப் ஃபோர் ஸோ பிஷப் எஃப் ஃபோர் ப்ளே பண்ணி நைட் சி செவன் ரிட்டன் பண்ணலாம் ஸோ இங்கே பிளாக் ஆலை இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ண முடியாது சப்போஸ் கேப்சர் பண்ணால் திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் சி செவன் செக் கிங் எஃப்எட் போனாலும் குயின் போயிடும் ஸோ கிங் இ செவன் இப்போ குயின் டி டூ செக் கிங் எஃப்எட் ரூக் டி ஒன் பிஷப் டி செவன் இப்போ ஒயிட் கேசல் பண்ணிவிட்டு இந்த ரூக்கையும் கேப்சர் பண்ணிடலாம் ஸோ பிளாக் கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சேஃபே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த ரூக் வேறு கார்னரில் நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா கேம் வந்து ஃபுல் அட்வான்டேஜில் இருக்குது ஸோ அதனால் இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது ஸோ இங்கே பிளாக் வந்து குயின் இ செவன் ட்ரை பண்ணால் கூட கிங் எஃப் ஒன் இப்போ கூட இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் சி செவன் செக் திருப்பி கிங் எஃப் எய்ட் தான் வந்து ஒரு ஃபோர்ஸுபுளாக நம்பும் ஸோ கிங் எஃப் எய்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஷப் டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா குயினை வந்து வின் பண்ணிடும் ஸோ இதுவும் பாசிபிள் கிடையாது ஸோ இந்த பொசிஷனில் திருப்பி வந்து பிளாக் வந்து நைட் சி செவனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நைட் ஏ சிக்ஸ் ப்ளே பண்ணால் கூட நைட் டி சிக்ஸ் செக் வரும் ஸோ இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் டிஏ ட்ரை பண்ணால் கூட குயின் டெக்ஸ் டி ஃபைவ் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கில்லராக நம்மும் ஸோ இப்போ திருப்பி இந்த இடத்துல கிங் எஃப்எட் ஆடினா கூட பிஷப் டெக்ஸ் நைட் டெக்ஸ் பிஷப் இப்போ திருப்பி டெக்ஸ் டி ஃபைவ் ஸோ இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்குது இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் பிஷப் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து நிறைய த்ரெட் இருக்குது பிஷப் டி சிக்ஸும் வின்னிங் பிஷ் பிஷப் வந்து இந்த ரூக்கை வந்து அட்டாக் இருக்கு இது வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து வின்னிங் ஸோ இந்த பொஷிஷனில் இந்த பானை கேப்சர் பண்ணால் இப்போ பார்த்த வேரியேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து கேம் வந்து ஃபேவராக இருக்குது ஸோ இங்கே பானை கேப்சர் பண்ணாமல் நைட் எஃப் சிக்ஸ் ப்ளே பண்ணால் கூட ஒயிட்டுக்கு தான் வந்து கேம் வந்து ஃபேவராக இருக்கும் நைட் எஃப்சிக்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா டி டெக்ஸ் இ சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆன ப்ரிப்பார்டு நைட் சி செவன் த்ரெட் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஏ சிக்ஸ் ப்ளே பண்ணால் கூட இப்போ பான்டெக்ஸ் பான் செக் இங்கே ஒயிட் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஃபுல் அட்வான்டேஜில் இருக்கார் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளாக் இங்கே இ சிக்ஸ் ப்ளே பண்ணி டி சிக்ஸ் கோயிலை வந்து வீக் பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக் ஏன்னா நைட் பீஃபை அலோவ் பண்ணுறாரு அவர் ஸோ நைட் பீஃபை மூலிமா இவ்வளோ பெரிய த்ரெட்ஸ்லாம் வந்து பிளாக்குக்கு நிறையா இருக்குது ஸோ ஆனால் ஆதி இங்கே நைட் பீஃபை மூவை வந்து மிஸ் பண்ணிட்டாரு இங்கே ஆதி என்ன ப்ளே பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ ப்ளே பண்ணுறாரு இப்போ பிளாக் இங்கே பி சிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு திருப்பி பி சிக்ஸ் ப்ளே பண்ணிட்டு பிற்பாடு பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் தராரு நைட் ஃபைவ் ப்ளே பண்ண பட் ஆதி இங்கே வந்து கேன்சல் பண்ணுறாரு ஏ சிக்ஸ் ப்ளே பண்ணி நைட் பீஃபையை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் எனிவே பி சிக்ஸ்க்கு அப்புறமா ஆதி பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாரு இப்போ நைட் செவன் ஒயிட்டால் நைட் பி ஃபைவ் ப்ளே பண்ண முடியாது இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட் பி ஃபைவ் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்துச்சு பட் இப்போ ஒயிட்டால் நைட் பி ஃபைவ் ப்ளே பண்ண முடியாது ஸோ நைட் இ செவனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குயின் சி டூ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேன்சல் பண்ணுறாரு ரூட் இ ஒன் நைட் சி சிக்ஸ் பிஷப் டி டூ பிஷப் பி செவன் ஸோ இங்கே ஆக்சுவலாக ரூக் டி ஒன் ப்ளே பண்ணியிருக்கலாம் பட் ஆதி இங்கே பார்த்தீங்கன்னா இஃபை புஷ் பண்ணுறாரு இது ஒரு மிஸ்டேக் ஸோ இங்கே இஃபை ப்ளே பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் எஃப்ஐ அலோ பண்ணுறாரு ஆதி ஸோ நைட் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் ஸோ இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர் கொஞ்சம் கவர் பண்ணிகிட்ருக்கு பட் கேமில் பிளாக் இங்கே ஏ சிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு திருப்பி பார்த்தீங்கன்னா பிஷப் ஏ டூ குயின் சி செவன் பிஷப் எஃப் ஃபோர் ரூக் சி ஏட் ரூக் ஏ டி ஒன் ரூக் எஃப் டி எயிட் ரெண்டு பேரும் ரூக்கை வந்து சென்டர் ஃபைல்ஸில் கொண்டு வராங்க இப்போ ஹெச் ஃபோர் ஸோ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அட்டாக் எதுவுமே ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஆதி இங்கே பிளாக் கிங் சைடு அட்டாக் பண்ண இனிஷியேட் பண்ணுறாரு ஸோ ஃபைனலாக நைட் ஃபைவ் பிஷப் டி ஒன் ஆதி அவர் பீஸை வந்து பிளாக் கிங் சைடு அட்டாக் பண்ண கன்சல்டேட் பண்ணுறாரு நைட் ஃபைவ் இப்போ நைட் ஃபைவ் ப்ளே பண்ணி இந்த நைட்டை கேப்சர் பண்ணி ஒயிட் கிங் சைட் பானை வந்து டபுளாக்க ட்ரை பண்ணுறாரு பிளாக்கு ஸோ இங்கே குயின் ஈ டூ பண்ணிருக்கலாம் ஆதி குயின் e2 டூ இந்த இந்த நைட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அதே சமயம் பிளாக் கிங் சைட் போகிறதுக்கும் எந்த நேரத்துலையும் இந்த குயின் வந்து ரெடியாக இருக்கும் பட் இங்கே ஆதி பார்த்திங்கன்னா h5 push புஷ் பண்ணுறாரு இப்போ பார்த்திங்கன்னா bishop எஃப் த்ரீ ஜி டெக்ஸ் எஃப் த்ரீ இங்கே பான் வந்து டபுளாக இருக்குது இப்போ Black இந்த நைட்டை வந்து கேமுக்கு கொண்டு வர்றாரு நைட் சி சிக்ஸ் இப்போ ஹெச்டெக்ஸ் ஜி சிக்ஸ் கிங் சைட் மானை வந்து capture பண்ணுறாரு ஆதி திருப்பி பார்த்தீங்கன்னா H ஜி சிக்ஸ் நைட் இ ஃபோர் நைட் சி இப்போ நைட் சி டி ஃபோர் பார்த்திங்கன்னா இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இப்போ ஆதி வந்து கிங் டி டூ ப்ளே பண்ணுறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் சி சிக்ஸ் இப்போ நைட் எஃப் சிக்ஸ் செக் இங்கே கிங் எஃப் எயிட் தான் கரெக்டான மூவ்ஸ் இங்கே நைட்டை கேப்சர் பண்ணால் இடெக்ஸ் எஃப் சிக்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து பிளாக்குக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது பட் இருந்தாலும் இந்த நைட்டை கேப்ச்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டெம்டிங்கான மூவ் தான் ஸோ டெக்ஸ் எஃப் சிக்ஸ் டெக்ஸ் எஃப் சிக்ஸ் இப்போ டி சிக்ஸ் இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா பிஷப்டெக்ஸ் எஃப்ஐ ஸோ எஃப் எஃப்ஐ பார்த்திங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆதி வந்து ப்ளே பண்ணுறாரு ஸோ இந்த நைட்டை வந்து கிங் சைட் டிஃபென்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாரு இப்போ ஜி டெக்ஸ் எஃப்ஐ இப்போ ஃபைனலாக ரூக் ஹெச் ஒன் ஸோ ஆதி ரூக்கை கிங் சைடுக்கு கொண்டு வந்து பிளாக் ஒடியை கிங் சைடை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் இப்போ ஃபை இப்போ ரூக் டி ஜி ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்டாக நம்ம ஸோ இந்த பிஷப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் இந்த பிஷப்பை வந்து பிளாக் கேப்ச்சர் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டுக்கு வந்து மேட் இன் டூ இருக்குது ஸோ நீங்கள் வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் எஃப் ஒன் செக் இந்த கிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரூக்கால் ஒரு செக் தரும் திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் எஃப் எயிட் தான் போய் ஆகணும் திருப்பி பார்த்தீங்கன்னா ரூக் எ சேட் மேட் ஸோ பிளாக் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொஷனில் இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ண முடியாது ஸோ அதனால் பிளாக் பார்த்திங்கன்னா இங்கே நைட் இ செவன் ப்ளே பண்ணுறாரு இப்போ ஒயிட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திருப்பி மேட் இன் டூ சொல்லிவிட்டு திருப்பி வந்து கிங் ஒன் ப்ளே பண்ண முடியாது சப்போஸ் கிங் ஒன் ப்ளே பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஜிவன் வந்து ப்ளே பண்ணிவிட்டு பிளாக் வந்து அவருடைய கிங்கை வந்து சேஃப் ஆக்கிடுவார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் சிக்ஸ் இந்த நைட்டை வந்து கேப்ச்சர் பண்ணுறது தான் ஒரு மூ ஸோ ஆதி பார்த்தீங்கன்னா இந்த பொஷனில் இந்த நைட்டை வந்து கேப்ச்சர் பண்ணிடுறாரு ஸோ அதனால் பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் டவுனில் இருக்கார் பிளாக் வந்து இந்த பொஷிஷன்லேருந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ இப்போ இந்த கரண்ட் பொசிஷனில் பிளாக் ஏன் ரிசைன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் வந்து ஒரு பீஸ் டவுனில் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் ரூக் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது ஸோ இந்த பிளாக் ரூக் எங்கே மூவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஒன் சே சப்போஸ் ரூக் பிஏட் ப்ளே பண்ணால் கிங் எஃப் ஒன் வந்து செக் மேட் ஸோ இந்த பிளாக் ரூக் எங்கேயுமே மூவ் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளாக் வந்து இந்த இடத்துல வந்து கேமை வந்து டிசைன் பண்ணிடுறாரு ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆதி பார்த்திங்கன்னா பிளாக்குடைய கிங் சைடை பிரேக் பண்ணி கேமை வந்து வின் பண்ணுறாரு ஸோ பிளாகால் என்ன தான் வந்து டிஃபென்ஸ் அவரால் ப்ராப்பராக பண்ண முடிஞ்சாலும் பிளாக் பார்த்திங்கன்னா சில மூவ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுடைய கேம்ஸையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற இமெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடிக்கு உங்களுடைய கேம் பிஜினு இல்லை உங்களுடைய கேம் லிங்க்கை நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி